நாட்டின் வீடுகள் மற்றும் வர்த்தகத்திற்காக நாளாந்தம் பயன்படுத்தப்படும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக லிட்டோ கேஸ் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபாயவிற்கு சீன அதிபர் தகவல் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கும் மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டில் குழந்தைகளுக்கான பால் மாப்பொதியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் இல்லாத நேரத்தில் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல டாலர்கள் எங்கிருந்து கிடைத்தது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாளில் மக்களை சாப்பிடவே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற நிலைக்கு வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் மீண்டும் மலேரியா நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறுதியாக மலேரியா நோயாளர் ஒருவர் 2012 அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் காணாமல் போன பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் வாழ்ந்த பெண் நேற்று மாலை காணாமல் போயிருந்த நிலையில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் விசாரணைகளின் போது பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பான ரகசிய அறிக்கையொன்று இன்று போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்படவுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொறுப்பை யார் ஏற்கப் போவது என்பது தொடர்பில் இந்தியா சீனா இடையே கடும் போட்டியிலமை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டிலுள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு டாலரை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் 2022 பாரிய மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை எச்சரித்துள்ளது.